வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம தமன்னா நடித்து இந்திரா சுப்பிரமணியம் டைரக்ட் பண்ணி இன்னைக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒரு தமிழ் க்ரைம் த்ரில்லர் சீரீஸாக ரிலீஸ் ஆகிருக்கிற நவம்பர் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நவம்பர் ஸ்டோரி டீசர் அண்ட் ட்ரெய்லர் கட்ஸ் பார்க்கும்போதே இந்த சீரீஸ் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இந்த எதிர்பார்ப்பை இந்த சீரீஸ் பூர்த்தி பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த நவம்பர் ஸ்டோரி சீரீஸோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் தமன்னா பிளே பண்ண கேரக்டருடைய நேம் வந்து அனுராதா. ஸோ அனுவோடைய அப்பாவான கணேசன் வந்து ஒரு கிரைம் நாவலிஸ்ட். இவருக்கு அல்சைமர் டிசீஸ் இருக்குது. ஸோ இவருக்கு சொந்தமான ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது. அந்த வீடை அனு வந்து எப்படியாச்சும் விற்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த வீடு விற்கிறதுல கணேசனுக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எந்த வீடை அனு விற்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த வீட்டில் ஒரு நாள் ஒரு கொலை நடக்குது. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலை நடந்த அந்த சமயம் அந்த இடத்துல அனுவோடைய அப்பாவான கணேசனும் இருக்காரு. ஸோ யார் இந்த கொலையை பண்ணால், இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, எதுக்காக கணேசன் அவருடைய பழைய வீட்டுக்கு போனார், இந்த மர்மங்கள் எல்லாத்துக்கும் கடைசியாக விடை தெரிஞ்சுதா இல்லையாங்கிறது தான் இந்த நவம்பர் ஸ்டோரி சீரீஸோடைய மீதி கதை. மர்ம தேசம் தமிழ் சீரியல் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு எபிசோட்லேயுமே ஃபஸ்ட்டு ஒரு 5-10 நிமிஷம் பாஸ்டில் நடக்கிற விஷயத்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுவாங்க. அதுக்கப்புறமா அந்த எபிசோட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டுவாங்க. ஸோ இதே பேட்டர்னை தான் இந்த நவம்பர் ஸ்டோரி சீரீஸ்லையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஸ்டார்டிங் ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டில் நடக்கிற விஷயத்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எபிசோடு ஃபுல்லாக ப்ரெசண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ரொம்ப நீட்டான ஒரு க்ரைம் த்ரில்லரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கதையை கொண்டு போன விதம் வந்து நல்லா இருந்தது. டெக்னிக்கலாக சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங்னு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த சீரீஸில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பசுபதி, ஜிஎம் குமார், தமன்னா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்தது. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீரீஸில் மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாகவே இந்த 7 எபிசோட்ஸையும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்லோனஸ் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் சில எபிசோட்ஸில் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகுமே இருக்குது. ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா தமிழில் இந்த நவம்பர் ஸ்டோரி வந்து ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் சீரீஸ். ஸோ இன்னும் இந்த சீரீஸை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஆல்ரெடி இந்த நவம்பர் ஸ்டோரி சீரீஸை பார்த்தவங்க இந்த சீரீஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.